புதுக்கோட்டையில் சிறுமியை வன்கொடுமை செய்ததால் கைது செய்யப்பட்ட குற்றவாளி தப்பியோடிய நிலையில் பதினான்கு மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு போலீசார் மோப்பனாய் உதவியுடன் கைது செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பல் பகுதியைச் சேர்ந்த ஏழு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் ராஜா என்பவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இதனிடையே நேற்று காலை மருத்துவ பரிசோதனைக்காக ராஜாவை இரண்டு காவலர்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு சென்றனர் அப்போது போலீசார் பிடியிலிருந்து குற்றவாளி ராஜா தப்பியோடினார் இதனை அடுத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் மருத்துவக் கல்லூரி வளாகம் அருகில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியை சுற்றியுள்ள கிராமங்களில் போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் பின்னர் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் தேடுதல் பணிகளில் ஈடுபட்ட நிலையில் குற்றவாளி ராஜா தைலமர காட்டில் பதுங்கியிருந்தது தெரியவந்தது இதனையடுத்து அப்பகுதியை சுற்றி வளைத்த ராஜாவை கைது செய்த போலீசார் குற்றவாளியை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளனர்